உபாகமம் புத்தகத்தில் அதிகாரம் 18 வசனம் 18 அது சொல்கிறது, எல்லாம் வல்ல இறைவன் சொல்கிறான், உன்னைப் போல் ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரர்களிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருள்வேன். நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். இந்த முன்னறிவிப்பு கூறுகிறது, நான் ஒரு தூதரை அவரின் சகோதரர்களிலிருந்து எழுப்புவேன். அதாவது உம்மை போல மோசே, அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், அவரை போல. இதனால் கிறிஸ்தவர்கள் இந்த முன்னறிவிப்பு இறை தூதர் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், அவரை தவிர வேறு யாரும் இல்லை என்று கூறுகிறார்கள். இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரை எப்படி குறிக்கிறது என்று கேட்டால், அந்த முன்னறிவிப்பு வரப்போகும் இறை தூதர் மோசேவை போல இருக்க வேண்டும் என்கிறபடியினால் என்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், மோசே அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், அவரை போலத்தான் இருந்தார். அவர்களுக்குள் என்ன ஒற்றுமை என்று கேட்டால், அவர்கள் கூறுவது, மோசே மற்றும் இயேசு அவர்களுக்கு சாந்தி உண்டாகட்டும், அவர்கள் இருவருமே இறை தூதர்கள் ஆவார்கள், மேலும் இருவருமே யூதர்கள். ஆகவே இந்த முன்னறிவிப்பு இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரை பற்றியதுதான் என்பார்கள். இவை இரண்டு மட்டும்தான் தேர்வு முறையானால், இவ்விரண்டு மட்டும்தான் அந்த முன்னறிவிப்பை நிறைவுபடுத்துமானால், அவர் ஒரு யூதர் இறை தூதர் என்பது மட்டும் போதுமானால், மோசே அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவருக்கு பின்னால் வந்த அத்தனை இறை தூதர்களுக்கும் இந்த முன்னறிவிப்பு பொருந்தும். உதாரணத்திற்காக இறை தூதர் சுலைமான், எசேக்கியல், ஏசாயா, தானியேல், ஹோசையா, ஜோயல், யோவான் ஸ்நானகர், அவர்கள் அனைவருக்கும் சாந்தி உண்டாகட்டும். இவர்கள் எல்லோரும் இறை தூதர்கள் தான், இவர்கள் எல்லோரும் யூதர்கள், இவர்களுக்கும் இந்த முன்னறிவிப்பு பொருந்தும். ஆனால் நாம் நன்றாக ஆராய்ந்தால் இந்த முன்னறிவிப்பு கடைசியும் இறுதியுமான இறை தூதர் முகமது நபி அவர்களை தவிர வேறு யாருக்கும் பொருந்தாது என்பது தெரிய வரும். இந்த முன்னறிவிப்பு ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்களின் சகோதரர்களிலிருந்து எழும்ப பண்ணி என்று குறிப்பிடுகிறது. நமக்கு தெரியும், அரபுகள் யூதர்களின் ஒன்றுவிட்ட சகோதரர்கள். மோசே ஒரு யூதர், முகமது நபி அவர்கள் ஒரு அரபி, அவர்களுக்கு சாந்தி உண்டாகட்டும். ஆகவே அரபிகளும் யூதர்களும் ஒன்றுவிட்ட சகோதரர்கள். அந்த முன்னறிவிப்பில், உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரர்களிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன், நான் கற்பிப்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார் என்கிறது. நமக்கு தெரியும், இறை தூதர் முகமது நபி அவர்களுக்கு அல்லாஹ் சுபஹான வதாலாவிடமிருந்து வஹி இறங்கும். அந்த வஹியை அவருக்கு வந்ததை, அவரது வாயில் அருளப்பட்டதை அப்படியே சொல்லுக்கு சொல் மாறுபடாமல் மக்களுக்கு சொல்லிவிடுவார். ஆகவே இந்த முன்னறிவிப்பு கடைசியும் இறுதியுமான இறை தூதர் முகமது நபி அவர்கள், அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், அவருக்கு தான் பொருந்தும். அடுத்த வசனம் மேலும் சொல்கிறது, உபாகமம் அதிகாரம் 18 வசனம் 19, என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைக்கு செவி கூடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன், அதாவது தண்டிப்பேன். இதன் பொருள், வரவிருக்கிற இறை தூதர் முகமது நபி அவர்களுக்கு அருளிய வசனங்களுக்கு செவி சாய்க்காதவர்கள் எல்லோரையும் எல்லாம் வல்ல இறைவன் தண்டிப்பான். அன்பான சகோதரர்களே, இப்பொழுது டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்கள் வேதாகமத்திலே உபாகமம் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 18:15-18 வசனங்களை குறித்து, அந்த வசனம் வந்து ஹஜரத் முகமது அவர்களை தான் குறிக்கும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வேதாகமத்திலே நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது வேதாகமத்துக்குள்ளாகவே அதனுடைய விளக்கத்தை தேட வேண்டும். ஏதோ தங்களுடைய கருத்தை அதில் திணிக்க வேண்டும் என்பதற்காக பல இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த உபாகம தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எடுத்து அவர்கள் தங்களுடைய இஷ்டம் போல அவர் விளக்குவதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனா இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உன் சகோதரர் நடுவிலிருந்து எழும்ப பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த தீர்க்கதரிசி மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசி என்பவர், அவர் நிச்சயமாக அவர் வந்து இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ளாக வர முடியாது. ஏனென்று சொன்னால் உங்கள் சகோதரர் நடுவில் என்று அவர் சொல்லுகிறார். அதனாலே அவர் வந்து இஸ்மாவேல் சந்ததியிலிருந்து வந்தவராகத்தான் இருக்க முடியும் என்பதாக அவர்கள் வாதம் வைக்கிறது நாம் பார்க்கிறோம். முதலாவது, முகமது அவர்கள் இஸ்மாவேல் சந்ததியை சேர்ந்தவர் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறது நாம் ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. அவர் இஸ்மாவேல் சந்ததியாக இருக்க முடியாது என்பதுதான் நம்முடைய வாதமாக இருக்கிறது. இருந்தாலும் அது ஒருவேளை அப்படியே நம்ம ஏற்றுக்கொண்டாலும், இந்த இடத்திலே சொல்லப்பட்ட உன்னை போல் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுகிறது, ஏ அது வந்து முகமது அவர்களைத்தான், ஹஜரத் முகமது அவர்களைத்தான் குறிக்கும் என்று அவர்கள் சொல்லுகிற வாதத்தை நாம் கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, நிச்சயமாக அது ஹஜரத் முகமது அவர்களை குறிக்காது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். உதாரணத்துக்கு இந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது, உன்னை போல் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லி அவர் மோசையை பார்த்து சொல்லுகிற பொழுது, அவர் மோசையை போல ஒரு தீர்க்கதரிசி என்று சொன்னால் என்ன என்பதை உபாகமம் 34:11 சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் இஸ்ரவேல் எல்லோருக்கும் முன்பாக பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால் கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப மோசையை போல ஒரு தீர்க்கதரிசி எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும், அவர்
வல்லமையான கிரியைகளை இஸ்ரவேலர்களுக்கு முன்பாக செய்பவராக, மகா பயங்கரமான செய்கைகளை செய்கிறவராக, கர்த்தரை முகமுகமாய் அறிந்தவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதாகமும் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இப்படிப்பட்டவர்கள் தான் மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியாக இருக்க முடியும். ஏதோ இவர்கள் சொல்லுகிறது போல மோசே கல்யாணம் பண்ணினார், அதனால இவரும் கல்யாணம் பண்ணினார், அதனால மோசே போல தீர்க்கதரிசி. மோசே சண்டை போட்டார், இவரும் சண்டை போட்டார், அதனால ஒரு தீர்க்கதரிசி. மோசே சட்டத்தை கொண்டு வந்தார், இவரும் சட்டத்தை கொண்டு வந்தார், அதனால ஒரு தீர்க்கதரிசி. இது போன்ற ஒற்றுமைகள் அல்ல. வேதாகமும் மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசி என்று என்ன இதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது? இஸ்ரவேல் எல்லாருக்கும் முன்பாக பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளும் மகா பயங்கரமான செய்கைகளும் என்று சொல்லி, அது மாத்திரமல்ல கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையான சகோதரர்களே, இந்த நேரத்தில் நாம் பார்க்க வேண்டியது என்று சொன்னால், ஹஜரத் முகமது அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் அற்புதம் செய்கிறவர்களாக இருக்கவில்லை என்பதை அவருடைய வரலாறுகளே சொல்லுகிறது. அவரிடத்தில் அற்புதங்களை செய்யுங்கள் என்று சொல்லி போய் கேட்ட பொழுது அவர் இப்படி சொல்லுகிறவராக இருந்தார், அதாவது எனக்கு இந்த குரானே அற்புதமாக இருக்கிறது என்று சொல்லுகிறவராக இருந்தார். அவர் கண்களுக்கு முன்பாக இன்னண்ட் அற்புதங்களை செய்தவராக, பயங்கரமான வெளியரங்கமான அற்புத அடையாளங்களை செய்தவராக அவர் இருக்கவில்லை என்பதை இன்றைக்கு இஸ்லாமிய அறிஞர்களே ஒத்துக்கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து மோசேயை போல கண்களுக்கு முன்பாக பகிரங்கமாக அற்புதங்களை செய்தவராக இருக்கவில்லை அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிகிறது. இரண்டாவது இஸ்லாமிய நண்பர்களுடைய கேள்வி என்ன என்று சொன்னால், ஏன் உங்கள் சகோதரர் நடுவில் இருந்து என்று சொல்லி இஸ்ரவேலரை பார்த்து கடவுள் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவங்க கேட்கிற கேள்வி பார்க்கிறோம். ஒருவேளை இந்த கேள்வி நியாயமான கேள்வியாக இருக்கிறது என்பது போல தெரிந்தாலும், இந்த கேள்விக்கான பின்னணியத்தை நாம் பார்க்கும் பொழுது கடவுள் இந்த இடத்திலே சரியாகத்தான் சொல்லி இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். குறிப்பாக எதனாலே அவர் உங்கள் சகோதரர் நடுவில் இருந்து என்று சொன்னார். யாத்ராகம புஸ்தகம் 12 அத்தியாயத்தினுடைய 38 வசனம் வாசிக்கும் பொழுது, எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட அவர்களோடு கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதும் இன்றி மிகுதியான ஆடு மாடுகளும் போனது என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த இஸ்ரவேலர்களில் கூட வெறும் இஸ்ரவேலர்களுடைய 12 கோத்திரம் மட்டுமல்ல, அவர்களோடு கூட பல ஜாதியான மக்கள் வந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, எண்ணாகம் 11 அதிகாரம் 4 வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்களோடு கூட இருந்த பல ஜாதியான மக்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்படியானால் அவர்களோடு கூட பல ஜாதியான மக்கள் வந்திருந்தார்கள் என்பதுதான் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர்களே, பல ஜாதியான மக்கள் அன்றைக்கு அவர்களோடு கூட இருந்தபடியினால்தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து எல்லா இடங்களிலும் உங்கள் சகோதரர்கள் நடுவில் இருந்து, உங்கள் சகோதரர் நடுவில் இருந்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உபாகம புஸ்தகம் 17 அத்தியாயத்தினுடைய 15 வசனத்தை வாசிக்கும் பொழுது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்பவனே உனக்கு ராஜாவாக வைக்க கடவாய், உங்கள் சகோதரர்களுக்குள் இருக்கிற ஒருவனையே உண்மையில் ராஜாவாக ஏற்படுத்த கடவாய், உன் சகோதரன் அல்ல அந்நியனை ராஜாவாக ஏற்படுத்த கூடாது என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் சகோதரர்தான் ஒருவன் ராஜாவாக வர வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்துத்தான் சொல்லுகிறார் என்பதை குறித்து வாசிக்கும் பொழுது தெளிவடைய வேண்டும் என்று சொன்னால், 19 வசனத்தையும் 20 வசனத்தையும் வாசிக்கும் பொழுது, இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கை கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவன் லேவியராகிய ஆசாரியிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதி எழுதி தன்னிடத்தில் வைத்துக் கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்தில் நீடித்து வாழ்வார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ 17 அத்தியாயத்திலே இஸ்ரவேலருடைய சகோதரர் ஒருவர் தான் ராஜாவாக வர வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார், உன் அண்ணியன் கிடையாது என்றதை தெளிவுபடுத்தி இருக்கிறார். அதையேத்தான் 18 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுதும் இஸ்ரவேலை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய சகோதர நடுவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசி எழும்ப பண்ணுவேன் என்று சொல்லி. அதனால் இந்த தீர்க்கதரிசி என்பவர் நிச்சயமாக ஹஜரத் முகமது அவர்கள் இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது. எழுதப்பட்ட அப்போஸ்தல நடவடிக்கைகள், இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் மூலமாக எழுதப்பட்ட, அவருடைய அப்போஸ்தலர் மூலமாக அவருடைய சீடர்கள் மூலமாக எழுதப்பட்ட அந்த புத்தகங்களிலே வாசிக்கிறோம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஆனபடியினாலே அப்போஸ்தல நடவடிக்கைகள் புத்தகம் 3 அதிகாரம் 19, 20, 21, 22 வசனங்களை வாசிக்கிறோம், மோசேயினால் அறிவிக்கப்பட்ட அந்த தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து தான் என்பதை அங்கே அப்போஸ்தலர்கள் மூலமாக பேதுரு
மூலமாக ஆண்டவர் அன்றைக்கே வெளிப்படுத்தி இருக்கிறார். அன்றைக்கே அவர் அந்த வார்த்தையை அந்த வசனத்தை குறிப்பிட்டு அந்த வசனத்தினுடைய காரியத்தை குறிப்பிட்டு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றுக்கும் செவி கொடுப்பீர்களாக, இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறுகிறது என்பதை வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 3:19 ஆனபடினாலே கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கு முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கு உங்கள் பாவங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டும் நீங்கள் மனம் திரும்பி குறப்பெறுங்கள். உலகத் தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லோருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலம் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதத்தில் நாம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான சகோதரர்களே, வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, அந்த தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து தான். உடனே ஒரு சந்தேகம் வரும், இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசி தானா? அப்போ இயேசு கிறிஸ்து நாங்க சொல்லுகிறது போல நீங்களும் தீர்க்கதரிசி என்று தான் சொல்லுகிறீர்களா? இதுதான் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு யானையை பார்த்த குருடனை போல ஏதோ ஒரு பகுதியை தொட்டுவிட்டு இப்படித்தான் யானை இருக்கும் என்று சொல்லி குருடன் நினைத்துக் கொள்வான் என்று சொல்லி ஒரு கதை சொல்லப்படுகிறது. வேடிக்கையாக யானையுடைய காலை தொட்டு பார்த்தவன் ஓ இது யானையுடைய தூண் போல இருக்கிறது என்றும், காதை தொட்டு பார்த்தவன் யானை முரம் போல இருக்கிறது என்று சொல்லி நினைத்துக் கொள்ளுவான் என்பது போலத்தான் இன்றைக்கு வேதாகமத்தினுடைய சில வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு சில வசனங்களை எடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசி தானா என்று கேட்டால் இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசி தான். சில வசனங்களை எடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்து சாதாரண மனிதனாக வந்தாரா என்று சொன்னால், ஆமா அவர் இந்த பூமிக்கு மனிதனாகத்தான் வந்தான். தாசனாக வந்தாரா, அவர் இந்த பூமிக்கு வந்து ஊழியனாக வந்தாரா, அடிமையின் ரூபம் எடுத்தாரா என்று சொன்னால், அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். அவர் இஸ்ரவேலுக்கு மட்டும்தான் வந்தாரா, அவர் இஸ்ரவேலுக்காக வந்த தீர்க்கதரிசி என்று சொன்னால், வேதாகமம் அப்படித்தான் சொல்கிறது, அவர் இஸ்ரவேலுக்காக வந்தவர். அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா என்று சொன்னால், வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வேண்டிய தேவாட்டுக்குட்டி, அவர் உலக ரட்சகர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனாலே இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலே பல தீர்க்க தரிசனங்கள் உண்டு, பல காரியங்கள் உண்டு. அதிலே ஒரு தீர்க்க தரிசனம் தான், அவர் மோசேயைப் போல ஒரு தீர்க்க தரிசியாக இருப்பார் என்பது. அது இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறியது என்பதை ஹஜரத் முகமது அவர்கள் வாழ்ந்த காலத்துக்கு 500 வருஷத்துக்கு முன்பாகவே, இவர் பிறப்பார் என்றோ அல்லது இவர் இருப்பார் என்றோ இவர் வருவார் என்றோ தெரியாத காலத்திலேயே அப்போஸ்தலனாகிய பேதுரு மூலமாக ஆண்டவர் முன் குறித்திருக்கிறார், முன் உரைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய அப்போஸ்தலன் மூலமாக இந்த தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து தான் என்பதை தெளிவாக வேதத்திலே சொல்லியிருக்கிறார்.